தயாரிப்பாளர்கள் கூட இருந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் சில வருஷம் சிம்பு நடிக்காம இருந்தாலும் அவரோட ரசிகர்கள் சிம்புவை கொண்டாடிக்கிட்டு தான் இருந்தாங்க. குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்லிம் தோற்றத்துக்கு மாறி 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நடிக்க வந்திருக்காரு சிம்பு. மாநாடு படத்தை தொடர்ந்து கௌதம் மேனன் இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்காரு சிம்பு. முதல்ல நதிகளில் நீராடும் சூரியன்னு பெயரிடப்பட்ட இந்த படத்தோட டைட்டில் இப்போ வெந்து தணிந்தது காடுன்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கு. இந்த படத்தோட டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் ஆகஸ்ட் 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. ஐசரி கணேஷ் தயாரிக்கிற இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாருன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். புதுசாக டைட்டில் மாற்றப்பட்ட இந்த படத்தோட போஸ்டர் பகல் 12:30 மணிக்கு வெளியிட்டாங்க. இந்த போஸ்டரில் சிம்புவை இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கெட்டப்பில் ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி போய் ஒரு கிராமத்து கெட்டப்பில் இருந்தார். சிம்புவோட புதுப்பட அறிவிப்புகள் வெளியிடப்படுற நேரத்தை வச்சு பெரிய ஆராய்ச்சியை பண்ணியிருக்காங்க நெட்டிசன்கள். சிம்பு தான் நடிக்கிற எல்லா படங்கள்லேயுமே 9 அப்படிங்கிற சென்டிமெண்ட்டை விடாப்பிடியாக கடைபிடிச்சிட்டு இருக்கிறத பட்டியலிட்டிருக்காங்க. சிம்பு முதன் முதல்ல ஹீரோவாக நடித்த காதல் அழிவதில்லை படத்தில் அவரோட அப்பா டி ராஜேந்திரன் துவங்கி வச்சதை இன்னும் கடைப்பிடிச்சிட்டு இருக்காரு சிம்பு. வெந்து தணிந்தது காடு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் 12:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இதோட கூட்டுத்தொகை 9. இதே போல் மாநாடு டீசரை 5:45 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. மாநாடு ஃபர்ஸ்ட் லுக் காலையில் 10:44, மாநாடு லிரிக் வீடியோ 4:50. சிம்புவோட இன்ஸ்டாகிராம் கணக்கு துவங்கப்பட்டதும் 9:09 மணிக்கு தான். ஈஸ்வரன் படத்துக்காக கம்மிங் பேக் வீடியோ வெளியிட்டதும் 9:09 மணிக்கு. ஈஸ்வரன் படத்தோட டீசர் வெளியிட்டது 4:32 மணிக்கு அப்படின்னு இந்த பட்டியல் நீண்டுக்கிட்டே தான் போகும். இன்னும் சிலர் சிம்புவால் தன்னோட முன்னாள் காதலி நயன்தாராவை மறக்க முடியலை போல, அதனால தான் நயன் நம்பரை விடாமல் கடைப்பிடிச்சிட்ருக்காருன்னு மீம்ஸ் கூட பதிவிட்டிருக்காங்க. சிம்பு இப்படி 9 சென்டிமெண்ட்டை விடாமல் கடைப்பிடிக்க காரணம் என்னன்னு பார்த்தா அது டிஆர் துவங்கி வச்சது தான். ராசிப்படி 9 லக்கி அப்படின்னு டிஆர் துவங்கி வச்சதை தான் சிம்பு இப்போ வரைக்கும் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. சிம்பு இப்போ வரிசையாக பல படங்களில் நடிச்சிட்ருக்காரு. மகா, மாநாடு, 10 தலை, வெந்து தணிந்தது காடு, கொரோனா குமார்னு ஏகப்பட்ட படங்களை கைவசம் வச்சிருக்காரு. இதை தவிர மேலும் சில படங்களில் நடிக்க சிம்புக்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. சிம்பு இப்போ சரியான நேரத்துக்கு ஷூட்டிங்க்கு வர்றது, குடிப்பழக்கம் இல்லாமல் இருக்கிறதுன்னு பல வகையிலையும் நிறையாவே மாறி இருப்பதால் பல தயாரிப்பாளர்களோட கவனம் சிம்பு பக்கம் திரும்பி இருக்கு.